Hi friends, great day to all. Welcome back to Rainbow Talk channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து கேட்ட கேள்வி தான் இது. என்னென்னா எனக்கு அபார்ஷன் ஆகாமல் இருக்கணும், இல்லை எனக்கு ரெக்கரண்ட்டாக மிஸ்கரேஜ் ஆகுது, இதெல்லாம் நான் தடுப்பதற்கு என்ன மாதிரியான ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும், என் கருவை தக்க வைத்து கொள்வதற்குன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இவை பற்றியான ஒரு தெளிவான ஒரு ஐடியா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொட் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணிங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிய வரும். அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய ரெயின்போ டாக் சேனல் வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க நேபை பெலைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அந்த பெலைக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குன்னு உங்களை வந்தடையும். எதனால் அபார்ஷன் ஏற்படுது? எனக்கு நாள் தள்ளி போச்சு, நான் செக் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு டபுள் லைன் காட்டுச்சு, 2 days கழித்து எனக்கு வயிறு வலிச்சிச்சு, கிட் வாங்கி செக் பண்ணுறப்ப நெகட்டிவ்னு வருது. இல்லை எனக்கு தள்ளி போய் ஆகுது, நான் செக் பண்ணி பார்க்குறதுக்குள்ளே ப்ளீடிங் ஆகிடுது, ஆனால் ப்ளீடிங் கட்டி கட்டியாக போகுது, எதனால் இதெல்லாம் ஏற்படுது அப்படின் தான் வந்து நம்மளுக்கு தோன்றிய முதல் கேள்வியாக இருக்குது. எதற்காக இந்த ரெக்கரண்ட் மிஸ்கரேஜ் நடக்குது அப்படின்னா, உடலில் போதிய அளவு ஊட்டச்சத்து இல்லாமல் இருப்பது மற்றும் கர்ப்பப்பை போதிய அளவுக்கு ஆரோக்கியமற்றதாக இருக்கும். ஏன்னா எப்பயுமே யூட்ரஸ் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் அந்த கரு வளர வளர அந்த குழந்தை தாங்கக்கூடிய சக்தி அந்த கர்ப்பப்பைக்கு இருக்கும். உங்களுக்கு கர்ப்பப்பை ஆல்ரெடி வீக்காக இருந்துச்சுன்னா என்னாகும், அந்த கர்ப்பப்பையால் அந்த கருவை தாங்க முடியாது, அப்போ என்ன பண்ணணும், அந்த கர்ப்பப்பை அந்த குழந்தையை விட்டுடும். ஸோ அதுதான் நம்மளுக்கு ப்ளீடிங்கை வந்து வெளியே வர்றது. சில சத்துக்கள் குறைபாடு மற்றும் ஹார்மோனோட இம்பேலன்ஸு, கர்ப்பப்பையின் உட்சுவர் எண்டோமெட்ரியலோட திக்னஸ் மிக குறைவாக இருப்பதனால் ஏற்படுவது, இவை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தெரிந்து கொள்வது? பெட்டர் பிஃபோர் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்பது சிறந்தது. என்ன ஸ்கேன்னா ஃபாலிகுலர் ஸ்கடி பண்ணி பாருங்கள், அதே நேரத்தில் யூட்ரஸ்ஸு ஹார்மோனல் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கணும், எல்லாம் வந்து சரியான முறையில் இருக்கிறதா. மிக முக்கியமானது உங்களுடைய யூட்ரஸ் கர்ப்பப்பை சரியான உருவ அமைப்பில் தான் இருக்கிறதா என்று. ஏன்னா இப்போ இருக்கிற பெண்களுக்கு, ஒரு சிலருக்கு வந்து ரேரான பெண்களுக்கு இது நடக்கும், என்னென்னா ரெட்ரோவர்ட்டட் யூட்ரஸ் அப்படிம்பாங்க, அந்த யூட்ரஸ் சரியான ஒரு உருவ அமைப்பில் இல்லாமல் ஹார்ட் ஷேப்பில் இருக்கும், ஒரு இர்ரெகுலர் ஷேப்பை தான் இந்த மாதிரியான யூட்ரஸ் டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தாலும் பேபியெல்லாம் ஃபார்ம் ஆகும், பட் இந்த கரு வளர்ச்சி அடையாமல் அபார்ஷன் ஆகி வெளியே வந்துவிடும். இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்ன வழிமுறையை கையாளலாம்? ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்லாமா? ஏன்னா ஃபோலிக் ஆசிட் தான் டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க, பட் அது 100% ப்ரிவெண்ட் பண்ணுமா மிஸ்கரேஜை அப்படின்னா 100%னு சொல்ல முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஃபோலிக் ஆசிட். இந்த ஃபோலிக் ஆசிட் என்னென்னா உருவாகின்ற கருவின் பிரெயின் டெவலப்மெண்ட்டு மற்றும் கருவின் வளர்ச்சியை ஒரு 50% எந்த பாதிப்பும் வராமல் தடுத்து நிற்கும். ஸோ அதுக்கு மட்டும்தான் ஃபோலிக் ஆசிட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மற்றபடி ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்டா மிஸ்கரேஜ் ஆகாது அப்படிங்கிறது ஐடியாலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 50% சான்சஸ் இருக்குது, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் தான் வந்து பாடி வீக்னஸாக இருக்கும், அந்த ஃபோலிக் ஆசிட் ரெகுலராக எடுத்துப்பதன் மூலமாக அது கொஞ்சம் நார்மல் பொசிஷனுக்கு வந்துவிடும், அப்போ அது கருவை தாங்க சக்தியை பெற்றுவிடும். அதனால தான் ஃபோலிக் ஆசிட் கொடுக்குறாங்க. எனக்கு ரெக்கரண்ட்டாக மிஸ்கரேஜ் ஆகுது, எனக்கு 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட முறையில் அபார்ஷன் ஆகிருக்கு, இல்லை நாள் தள்ளி போகுது, பீரியட்ஸ் ஆகுது, இப்படி இருக்கிறப்போ ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்லாமா அப்படின்னா, ஒரு சில ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறது கிடையாது. ஃப்ராங்காக சொல்லணும்னா அதுதான், ஏன்னா ரெக்கரண்ட் மிஸ்கரேஜுக்கு ஃபோலிக் ஆசிடு ஒரு அக்யூரேட்டாக ப்ரிவெண்ட் பண்ணுமா மிஸ்கரேஜ் அப்படின்னா, அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு ரிகரண்ட் மிஸ்கரேஜ் அவாய்ட் பண்ணுவதற்கு ஏதேனும் ஒரு காரணம் இருக்குது, குறைபாடு இருக்குது, அது என்னென்னா கண்டறிய வேண்டும். ஸோ ஃபோலிகோசிடோட ஃபங்க்ஷன் வந்து இது மட்டும்தான். என்ன உணவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த நாளிலிருந்து நாங்கள் ஃபாலோ பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இதை பற்றி தான் நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. டூஸ் என்னென்னா, அதிகமான காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், கீரை வகைகள் பழம் வகைகள் கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆப்பிள், பொமிகிரனட், மாதுளம்பழம்,
கொய்யா பழம் கம்பல்சரி எடுத்துக்கொள்ளுங்கள். திராட்சை, இந்த நான்கு பழமுமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்தது ஆரஞ்சு, சாத்துக்குடி மெயினாக இந்த சம்மர் சீசனுக்கு குடிங்க. ஏன்னா நீர்ச்சத்து குறைவாக இருந்தாலும் கரு உருவாயிருந்தாலும் அது அந்த கருவின் வளர்ச்சியை பாதிக்கும். ஸோ நீர்ச்சத்து ரொம்ப ரொம்ப உடம்பில் முக்கியம். அதற்கு சாத்துக்குடி ஜூஸ் தாராளமாக குடிக்கலாம். பல வகை கட்டாயமாக உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதில் தான் விட்டமின் சி ரிச் கண்டென்ட்டில் இருக்குது. விட்டமின் சி நிறைந்த உணவுகள் எப்பவுமே கருவின் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் கருவை தக்க வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ ஏதேனும் ஒரு பல வகையை கட்டாயமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி தான் சிறுதானிய அரிசி வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன சிறுதானிய அரிசினாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஒயிட் ரைஸை அதிகமாக எடுத்துக்கொள்வதை தவிர்த்துக்க வேண்டும். அதற்கு ஈக்குவலண்ட்டாக காய்கறியை சேர்க்க வேண்டும். எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், சோறு போட்டு ஒரு சைட் டிஷ்ஷாக தான் வந்து காய்கறியை தொட்டுக்குவோம். பேருக்குன்னு நாலஞ்சு காய் தான் இருக்கும். ஸோ அப்படி எடுத்துக்கொள்ளாமல் சோறோட அளவை குறைச்சிட்டு காய்கறியை அதிகமாக வைத்து சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடும்போது என்ன நடக்கும்னா, உடம்புக்கு தேவையான ஃபைபர் நார்ச்சத்து உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும். இது உங்கள் கரு தங்கும் வாய்ப்பை அதிகப்படுத்தும். அப்டாமினல், அடி வயிற்ற ப்ரெஷர் கொடுக்குற எந்த வித வேலையும் நீங்கள் பார்க்கக்கூடாது. அது எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி அது கம்பல்சரி அவாய்ட் பண்ண வேண்டும். ஒன்ஸ் நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறோம்னாலே சரிதான், நாம் எது பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் ஓவுலேஷன் முடிந்து ஆஃப்டர் ஓவுலேஷன் எந்தவித கடினமான வேலையும் பார்க்காதீங்க. அதை மேக்ஸிமம் நீங்களே அவாய்ட் பண்ணுவது சிறந்தது. அதே மாதிரி லாங் ட்ராவலிங் வந்து பண்ணாதீங்க. ட்ராவலிங் பண்ணாமல் இருங்க அப்படின்லாம் சொல்லலை. ட்ராவலிங் பண்ணலாம், அதிகபட்சமாக ஹாஃப் அன் அவர்லேருந்து 45 minutes வரைக்கும் ட்ராவலிங் பண்ணலாம். மோர் தென் 1 hour 2 hour இப்படி நீங்கள் ட்ராவலிங் பண்ணும்போது அது கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ ப்ளீஸ் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுவது சிறந்தது. பொதுவாக நாள் தள்ளி போக ஆரம்பிக்கும் போதே நம்ம நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப டேக் கேரிங்காக நம்ம ரொம்ப செல்ஃப் கேராக நாமளே நம்மளை பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் 3 மாதத்திற்கு இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். ஏன்னா முதல் 3 மாதம் உங்கள் கரு தங்கிவிட்டது என்றால் அடுத்து உங்களுக்கு மேக்ஸிமம் 99% ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. டெலிவரி வரைக்கும் உங்களுக்கு அது கண்டினியூ ஆகிடும் உங்களுடைய குழந்தை. மிக முக்கியமானது நட்ஸு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, வால்நட், நிலக்கடலை. கடலையை வேக வைத்து மட்டும் சாப்பிடணும், வறுகடலையாக சாப்பிடக்கூடாது, அது பித்தம். ஸோ வேக வைத்து கடலையை சாப்பிடுங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஐட்டத்தில் எல்லாமே ஃபோலிக் ஆசிட் இயற்கையாகவே நிரம்பி இருக்கிறது. இது கருவின் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். ஸோ இவை எல்லாவற்றையுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். கட்டாயமாக உங்களுடைய கருவின் வளர்ச்சிக்கும் உங்கள் கருவை தக்க வைப்பதற்கும் மிஸ்கரேஜ் ஆகாமல் தடுத்து நிற்பதற்கும் டெஃபினட்டாக உதவிகரமாக இருக்கும். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ள தகவலை தந்திருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.